ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வர இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணையமைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பற்றி பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா கார்த்திகா. இவங்களோட வயசு 35 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு வந்து பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 80,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சமதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மறுமணமாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒசூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கைங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களுக்கு அப்புறமா அவங்க டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. ஆனால் 6 மாதத்துலேயே அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப நாள் தனிமையில் தாங்க இருந்தாங்க. இப்போ இவங்க வீட்டில் உடனடியாக மறுமணம் பண்ணுறதா இவங்களுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு அவ்வளோக்கா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட போதும். ஓரளவு ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலை எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவே சார்ந்த மணமகள்ங்க. ஸோ வேலைக்காக இவங்க ஒசூரில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளவும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவு உடனுக்குடே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா. இவங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா யாதவர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சமதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல வசதியானவங்க தாங்க. நிலம் ஒரு 10 ஏக்கர் விவசாயம் நல்லா இருக்குங்க. வீடுலாம் ஒரு நிறைய வீடுலாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய குழந்தையும் தன்னோடைய பொண்ணையும் எங்களால் பிரிய முடியாதுங்கிறதுனால வீட்டோட மணமகனாக இருக்கணும், ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சந்தியா. இவங்களோட வயசு 36 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி துலாம் ராசிங்க. ஜாதி உடையார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்க, சொந்தமாக வச்சுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விழுப்புரத்தில் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. இவங்க ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க, குழந்தைங்க எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு, ஜாதி, வசதி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தால் போதும், ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமணங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.